வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுதாகர். வெல்கம் டு எஸ்பி கேமிங் யூடியூப் சேனல். நேற்று சொன்ன மாதிரியே லைவ் 9 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தோம். சின்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால எங்களால் வர முடியல ஆன் டைமுக்கு. சாரி ஃபார் த டிலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நாம் டைரெக்டாக வந்து நம்ம யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து முறையில் தேர்ந்தெடுத்து நம்ம கிஃப்ட் கொடுக்க போறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஓகே. ஆல்ரெடி நான் ஒரு மோர் தென் 50 மெம்பர்ஸ் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் 10 மெம்பர்ஸ் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எலிமினேட் பண்ணிட்டோம். 40 மெம்பர்ஸ் நேம் வந்து நான் இதில் வந்து எழுதி வச்சிருக்கேன். எல்லா பேரும் இதில் இருக்கு. எல்லா பேரும் இதில் இருக்கு, அந்த 40 மெம்பர்ஸ் பேரும். இப்போ நம்ம நான் டைம் வச்சு ஒவ்வொருத்தர் எடுக்க சொல்லிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 1000, செகண்ட் வந்து 500, தேர்ட் வந்து 250. ஸோ பேலன்ஸ் 5 வந்து நம்ம 100 ஒர்த்தில் வவுச்சர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி மெம்பருக்கு வந்து 5 கேக்லையாமா? 5 கேக்குதா? கேக்லை சொல்றாங்க. என்னாச்சு? வாய்ஸ் சுத்தமா கேக்லை. கேளுங்க என்னாச்சு? கமெண்ட் பண்ணிடுற வாய்ஸ். ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ. ஜனனி ப்ரோ, ஜனனி சாரி. கேக்குதா? இப்போ கேக்குதா உங்களுக்கு? ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ, இப்ப எல்லாத்துக்கும் கேக்குதுங்களா? ஹலோ, இப்ப கேக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்தே ஆரம்பிச்சிடும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுதாகர். நான் உங்கள் நட்டமை. ஹாப்பி மாட்டு பொங்கல். ஆமாம், மாட்டு பொங்கல் எல்லாத்துக்கும். மாஸ்க் கழட்டிடுறோம் சவுண்ட், அதனால தான் கேட்காம இருக்கு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் வெளியே போன கம்பல்சரி எல்லாம் மாஸ்க் போட சொல்லியிருக்காங்க. போடல இல்லைன்னா 500 to 1000 வரைக்கும் பே பண்ண சொல்கிறாங்க ஃபைனு. ஸோ நீங்கள் வாக்க வெளியே போனீங்கன்னா மாஸ்க் போட்டு போங்க, அதான் நம்ம சேஃபு. ஓகேவா? டேரெக்டாக நேற்று சொன்ன மாதிரியே நம்ம வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்தோம். ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால நம்ம லேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10 ஆயிடுச்சு. சாரி ஃபார் த டிலே. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 50 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 40 மெம்பர்ஸ் தான் ரூல்ஸ் அமைச்சிருக்காங்க. ஒரு 10 வந்து ஸ்மால் ஸ்மால் டேக் பண்ணியிருக்காங்க. ஆ, அதனால அவங்கள 10 மெம்பர்ஸை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 40 மெம்பர்ஸோட நேம் வந்து நான் எழுதி சீட்டில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிடலாம். இன்னொரு டைம் சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்னது நட்டாம? 1000. செகண்ட் ப்ரைஸ் 500. தேர்டு 250. மிச்சம் அஞ்சு பேருக்கு வந்து 100 பார்பிக்யூல. பார்பிக்யூல அவ்வளோதான், இதுதான் ப்ரைஸு. ஸோ டேரெக்டாக வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சீட் எடுத்துடலாங்களா? நல்லா வேண்டிக்கோங்க, யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு. ஓகேவா? பூபா எடுங்க. ஓகே, நாட்டாம எடுத்துட்டாரு. பேர் என்ன? ராஜுன்னு வந்திருக்கு, காமிச்சிருக்க ஸ்க்ரீன்ல. ஏப்பா ராஜு, எங்க இருந்தாலும் பாருப்பா, உனக்கு தான்ப்பா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ யார் யார் பேர் வருதோ அவங்க வந்து ஹாய்ன்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி நீங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணியிருப்பீங்கல்ல, அதுக்கு வந்து நீங்க ஒரு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போடுங்க. மீன் டைம் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்க வந்து உங்கள் ஜிபே நம்பரை நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கிஃப்ட்டோ வவுச்சரை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் அதை வச்சு என்ன வேணாம் வாங்கிக்கலாம். ஓகேவா? நாங்கள் ஆக்சுவலாக கிஃப்ட் கொடுக்கலான்னு தான் இருந்தோம். சரி, நான் எதுக்கு உங்களுடைய கன்வீனியன் என்னமோ அதுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம கிஃப்ட்டு கேஷ் வவுச்சராகவே கொடுத்துடலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கோஸ் டு ராஜு. ராஜு, ராஜுவுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் தான் வந்து வின் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் நிறையா ப்ரைஸஸ் வின் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சரி, அடுத்து செகண்ட் ப்ளேஸ் யாருன்னு பார்த்துடலாமா? ஓகே, நல்லா கொடுக்குறேன். ஓகே, செகண்ட் எடுத்துடலாமா? எடுத்துடலாமா.
ஓகே எடுத்துடலாம், எடுத்துருங்க. எடுக்கமா? இல்லை அது இன்னும் அடியிலேருந்து எடுங்க, ஏன் மேலாலேருந்து எடுக்கிறீங்க? ஆ அப்போ தான் நல்லா குளிக்கு வரும். ஓகே சுகன்யா. சுகன்யா, ஓகே சுகன்யா. அடுத்தது ஒரு லேடி கேண்டிடேட் வந்துட்டாங்க. சுகன்யா நீங்கள் எங்கிருந்தாலும் பார்த்துக்கோங்க, உங்கள் பேர் வந்திருக்கு. ஸோ நீங்களுக்கும் உங்களுக்கும் அதே ப்ரொசீஜர் தான், ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணதுலேருந்து. ஸோ இவங்களுக்கு வந்து 500 ஒர்த் உள்ள ஒரு கேஷ் வவுச்சர் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அடுத்த தேர்ட் பிளேஸ் போயிடலாமா? ஓகே தேர்ட் பிளேஸ் எடுத்துருங்க. ஆ நல்லா கலக்கிட்டு தம்பி. இது என்னது, பானுவா? ஐஷா பானு. ஐஷா பானு, ஐஷா பானு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்கள் பேர் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தான் வந்து தேர்ட் பிளேஸு 250 ஒர்த் உள்ள வவுச்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் அதே தான் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க எந்த நம்பருக்குன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணியிருப்பீங்களே அந்த நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஆனால் வவுச்சர் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ஓகே தட்ஸ் ஆல் ஃப்ரம் டாப் 3 பிளேசஸ். ஓகே அடுத்தது லாஸ்ட் 5 எடுத்துடலாமா? எல்லாமே 100 100. ஆமாம், 100 ஒர்த் உள்ள வவுச்சரு. அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாபிக்யூவில் சொன்னோம்ல, ஹோம் டவுன் பாபிக்யூ திருப்பூரில் இருக்குது. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு வவுச்சர் ஒன்று கொடுத்துருவோம். நீங்கள் அங்கே முடிவு கொடுத்தீங்கன்னா நீங்கள் 100 ஒர்த் உள்ள அதில் மிங்கிளாக எது வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் 100 ஒர்த் தான் அதுக்கு. சரி எடுத்துடலாங்களா? ஆ எடுத்துருங்க, நீங்களே இப்போ ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் குளுக்காதீங்க, நாட்டாம ஆடியன்ஸில் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நித்து நிதின், நித்து நிதின் எங்கிருந்தாலும் பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த 5 மெம்பர்ஸில் ஒருத்தர், உங்களுக்கு 100 ஒர்த்தில் ஒரு கேஷ்பேக்கு வந்துட்டே இருக்குது. கேஷ்பேக்குங்கிறது ஃபுட்டு தான் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ நீங்களும் அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் அதே மெத்தடு தான், உங்களுக்கு வவுச்சர் மாதிரி ஒரு கோடு கொடுத்துருவோம். அந்த கோடை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஒர்த்து உள்ள ஃபுட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். ஓகே அடுத்து எடுங்க சாமி. நானே எடுத்துட்டா? ஓகே நான் எடுத்துறேன் இந்த டைமு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நந்தினி நந்தகுமார். நந்தினி நந்தகுமார் எங்கே இருந்தாலும் பார்த்துக்கோங்க, உங்கள் பேர் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் அதே 100 ஒர்த் உள்ள ஃபுட் வவுச்சர் இருக்குது. ஸோ சேம் உங்களுக்கும் அதே தான். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துட்டா? கண்ணு மூடி இருக்கிற எது வருது தெரியல, பார்ப்போம். ஓகே ஆச்சு. ரம்யா கிருஷ்ணன், யார் ரம்யா கிருஷ்ணன் எங்கிருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கும் அந்த ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் அந்த 100 ஒர்த் உள்ள ஃபுட் வவுச்சர் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே இப்போ எத்தனை பேர் எடுத்திருக்கோம்? ஏப்பா எடிட்டு 3 முடிச்சுதா? 100ல் 2 முடிச்சது. இருங்க எதுக்கு நான் கவுண்ட் படிக்கிறேன். 1 2 3 மூணு பேர் முடிஞ்சது, 100ல் முடிஞ்சது. ஓகேவா? இன்னும் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் ஓகே. இந்த பேர் யார் பேருன்னு தெரில. மகேஸ்வரன், மகேஸ்வரன் நீங்கள் எங்கிருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கு 100 ஒர்த் உள்ள ஃபுட் வவுச்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் எல்லாத்துக்கும். ஸோ லாஸ்ட் 1 & 1 மெம்பர் இருக்காங்க. அந்த 40 மெம்பரில் ஆல்ரெடி இதில் ஒரு 4, இதில் ஒரு 5 6 7 மெம்பர்ஸ் போயிடுச்சு. 1 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபைனல் அது யாருக்கு போகும்னு தெரில. டக்குன்னு ரொம்ப நேரமாக நாட்டாமல் குளிக்கிட்டு இருக்காரு. இதில் ஒரு இதுவும் இல்லை. மனோஜ், மனோஜ் பாருங்கள், மனோஜ் உங்கள் பேர் வந்திருக்கு. ஸோ நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் பாருங்கள், உங்கள் பேர் வந்திருக்கு. உங்களுக்கும் அதே மாதிரி 100 ஒர்த் உள்ள ஒரு ஃபுட் வவுச்சர் வந்துகிட்டே இருக்கு. நீங்களும் அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே அரௌண்டு 8 மெம்பர்ஸு ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2200 ஒர்த் உள்ள ஒரு டோட்டல் வவுச்சர் இது. இது வந்து டோட்டலாகவே வந்து நம்ம சேனல் சார்பாகவும், அப்புறம் அந்த ஃபுட் வவுச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார், ஹோம் டவுன் பாபிக்யூ அவங்க ஒரு ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜு, செகண்ட் வந்து சுகன்யா, தேர்டு வந்து ஐஷா பானு. ஓகே ஒருத்தொழுங்க மனோஜ், மகேஸ்வரன், நந்தினி நந்தகுமார், அடுத்தது நிதுன் நிதின், அப்புறம் வந்து ரம்யா கிருஷ்ணன். ஸோ ரம்யா கிருஷ்ணன் இவங்க 5 பேர் ப்ளஸ் அவங்க 3 பேர் டோட்டலாக வின்னர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீன்னு நினைக்கிறேன். பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை வரும்னு. ஸோ நீங்களாம் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நிறைய கிவ்அவே கொடுக்கலான்ட்டு இருக்கோம். அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படும்.
அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். நம்ம மெயின் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சர்க்கரை பொங்கல் சேனலில் அதில் லைவ் வராத ஒரு இதனால தான் நம்ம வந்து இந்த எஸ்பி கேமிங்க்கு லைவ் வந்தோம். ஸோ அந்த இஷ்யூ கொஞ்ச நாள் சரியாயிரும் நாங்கள் நினச்சிருக்கோம். சரியாயிருமா எடிட்டர்? எடிட்டர் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு ரொம்ப நாளாக இப்போ ரெடி ஆயிரு இப்போ ரெடி ஆயிருன்னு. ரெடியான பாட்டை காணோம். ஸோ அது ரெடி ஆயிடுச்சு, நம்ம அந்த சேனல்லே வந்து லைவ் வந்துடலாம். அது வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எஸ்பிடி கேமிங் யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் ஒவ்வொரு லைவ்ஸும் வந்து நம்ம மேக்ஸிமம் இதில் தான் கொடுக்க மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அது ரெடி ஆயிடுச்சுன்னா அதிலே ஃபாலோ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இதில் கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் போகிற ஒவ்வொரு லைவ்ஸும் வந்து உங்களுக்கு வந்திருக்கோம். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு இந்த நியூ இயருக்கான கிவ்வே வந்து முடிச்சுது. நெக்ஸ்ட்டு மின் பிட்வீல நம்ம இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். அது பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இதை விட கொஞ்சம் பெருசாகவே பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ அதிலே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் நான் வின் பண்ணணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். நீங்கள் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, அன்டில் தென் நம்ம சைனிங் ஆஃப் பண்ணலாம். ரொம்ப நேரம் மொக்க போட விரும்பலை. எல்லாம் போய் நல்லா மாட்டு பொங்கலை என்ஜாய் பண்ணுங்கள். ஜல்லிக்கட்டெல்லாம் டிவியில் ஓடிட்டு இருக்கேன். ஸோ அதை வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா எங்கேயும் கவர்மெண்ட்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஸோ நம்ம வீட்டிலேருந்து தான் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. நாட்டாம நீங்கள் எங்கேயும் போகலையா? ஏங்க மூக்கில் ஓடிக்குது பாருங்கள். ஆறுபடி போயிட்டு வந்ததுலேருந்து அண்ணனுக்கு ஒரே நாட்டாமைக்கு ஒரே கோல்டு. சரி, ஏதோ ஒரு இதில் போயிட்டு வந்துட்டோம் நாங்கள். நல்லா தான் இருக்கோம். இவருக்கு நாட்டாமைக்கு மட்டும் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி, எதுக்கு நீங்கள் போய் மாத்திரை சாப்பிடுங்க. ஓகேங்களா? சரி, ஏதாவது கமெண்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லை இல்லை, எதுவும் கமெண்ட் பண்ணலையா? ஓ, நாங்கள் மொபைலில் இருக்கீங்க எடிட்டர் முன்னாடி வச்சுருக்கா? சரி, இதெல்லாம் பார்க்கலாம். ராஜு, அதான் மை ஜிபே நம்பர். ஓகே ஓகே, நீங்கள் நம்பரை ஹாய்ன்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னாலும் அந்த மாதிரி அனுப்பிச்சிருங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிடுங்க, உங்களுக்கு பே பண்ணிடுறோம். ஓகே, அடுத்தது ரவிச்சந்திரன், ஹாய், சென்ட் மை ஜிபே நம்பர். ரவிச்சந்திரன் யார், அனௌன்ஸ் பண்ணணுமா? இல்லை, ரவிச்சந்திரன் இல்லை. ஓகே, அடுத்தது பாலசுப்ரமணியம், வாய்ஸ் இஸ் ஸ்லோ சுதாகரண்ணா. இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம அனௌன்ஸ்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம கட் பண்ணிக்கிறோம். பரவாயில்ல, சொல்லிட்டு போகிறாங்க, நம்மளே மதிச்சு சொல்கிறாங்கன்னா நாமளும் அண்ணன் தம்பி சொல்லிட்டு போக வேண்டியதானே. சரி ஓகே, இதே மாதிரி இன்னொரு கிவேல வந்து லைவ்ல வந்து நாங்கள் சந்திக்கும் வரை நான் உங்கள் சுதாகர், நான் உங்கள் நாட்டாமை, வித் அவர் எடிட்டர் புவனேஷ் ரொம்ப நேரமா போராடிட்டு இருந்தாரு. ஒரு 1 ஹவரா ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு, அதை பண்ணா இதை பண்ணா ஏதோ பண்ணாரு. கடைசியில ஒரு வழியா எனேபிள் பண்ணிட்டாரு லைவை. ஸோ அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். உங்களுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நல்லா போய் ஹாப்பியா பொங்கலை வந்து என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு வேறு காணும் பொங்கல், அதை விட நல்லா இருக்கும். ஸோ எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். ஓகே, நாங்கள் இதே மாதிரி இன்னொரு கிவேல சந்திக்கும் வரை சுதாகர் டாடா, பாய் பாய்.